வெல்கம் டு கலைஞர் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை சபா பிராத்மிக் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு இதை ஒமிட் பண்ணிவிட்டு வந்திருக்கிறதெல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போவே வந்து அதெல்லாம் இன்ட்டு போட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்கோர் கிடைக்கும். ஏன்னா மேக்ஸிமம் நம்ம இந்த எக்ஸாமில் கேட்காதது தான் அடுத்த எக்ஸாமுக்கு வரும். ஓகேவா? அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட நம்பர் எழுதணும், பிராத்மிக் டிரான்ஸ்லேஷன் என்ன இந்த எந்த லாங்குவேஜ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். உங்களோட நேம் எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் ரோமன் பாருங்கள், ஹின்கிம் பாஞ்ச் பிரஷனோம் கே உத்தர் ஏ கேக் வாக்கியமே லிக்கியே ஹாத்மே கியாக லெசன் டூ கொஸ்டின் நம்பர் ஒன்னு, குத்தா காகாக லெசன் த்ரீ கொஸ்டின் நம்பர் த்ரீ, லெசன் ஃபோர் கொஸ்டின் நம்பர் த்ரீ, லெசன் சிக்ஸ் கொஸ்டின் நம்பர் ஒன், லெசன் எயிட் கொஸ்டின் நம்பர் த்ரீ, லெசன் டென் கொஸ்டின் நம்பர் ஒன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் உங்களுக்கு அஞ்சு தான் எழுதணும். ஓகேவா? இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்தே உங்களுக்கு வந்து இது வந்து கேட்பாங்க, பத்து மார்க். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்குல்ல போதினி, அதுலேருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. இந்த லெசன்ஸ் இருக்குல்ல, இந்த லெசன்ஸ்லேருந்து தான் பின்னாடி உங்களுக்கு ஒவ்வொரு லெசனுக்கு பேக் சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் ஆன்சர்ஸ் இருக்கும். அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ரோமன் வந்து கேட்பாங்க. அடுத்து செவன்த்து பார்த்தீங்கன்னா லெசன் தேர்ட்டீன் கொஷின் நம்பர் ஒன்று, லெசன் ஃபிஃப்டீன் கொஷின் நம்பர் டூ, லெசன் செவன்டீன் கொஷின் நம்பர் ஒன், லெசன் டுவெண்ட்டி கொஷின் நம்பர் த்ரீ. இப்போ இதில் நீங்கள் வந்து டென்னு கொடுத்துருக்காங்க, டென்னில் எனி ஃபைவ் தான் எழுத போகிறீங்க. மேக்ஸிமம் வந்து எட்டு லெசன் தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, எட்டு லெசன் இனி எயிட் வந்து தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்பர்ஸ்லாம் செகண்ட் ரோமன் என்னெல்லாம் வந்திருக்குன்னு பாருங்கள், என்ன நம்பர்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு நோட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத மேக்ஸிமம் படிங்க. ஃபிஃப்டிக்குள்ளே நீங்கள் படிங்க. காலரை முக்கால் இப்போ வந்து மேக்ஸிமம் கேட்குறதில்ல, அதனால் இருக்கிறத நம்பர்ஸ் எல்லாம் படிங்க. சார் நாலு வந்து நீங்கள் அட்டன் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ரோமன் வந்து இஆர்சி. இப்போ இது வந்து எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்க, இங்கிலீஷா தமிழா தெலுங்கு கன்னடம், உங்களோட எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்களோ இதில் எது எழுதிருக்கீங்களோ அதே தான் டிரான்ஸ்லேஷன்லேயும் மீனிங்லேயும் நீங்கள் வந்து எழுதணும். இதில் தமிழ் அதில் இங்கிலீஷு இப்படி மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. ஏதாவது இங்கிலீஷ் எழுதுனீங்க எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் எழுதணும். ஓகேவா? இதில் கொடுத்துப்பாங்க உங்களுக்கு பாவார்த்த பிராந்திய பாஷாமே லிக்கியே அப்படின்னு கொடுத்துருங்க. பாஷாமே லிக்கியே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் என்னெல்லாம் இஆர்சிலாம் வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் ஆப்போசிட் உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த, இப்போ ஃபோர்த்து ஒன்று எனக்கு தெரியும் அப்படின்னா ஃபோர்த்துக்கு நேராக எழுதணும். ஃபிஃப்த்தும் தெரியும்னா ஃபிஃப்த்து, ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த்து தெரியும்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே நீங்கள் வந்து அதை ஆன்சர்ஸை எழுதிடலாம் ஸ்ட்ரைட்டாக. டோட்டல் உங்களுக்கு அஞ்சில் எனி டூ வந்து எழுதினா போதும். இதெல்லாம் கேட்டுக்காங்கன்னு பாருங்கள். போயம் ஒன்று இஆர்சி ஒன்று கேட்டாச்சு, போயம் டூ இஆர்சி டூ, போயம் ஃபோர் இஆர்சி ஒன்று, போயம் ஃபைவ் இஆர்சி ஒன், போயம் சிக்ஸ் இஆர்சி ஒன். இதில் கேட்காதது போயம் த்ரீ. அப்போ மஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்க வேண்டியது போயம் த்ரீ படிச்சுட்டு ரிமைனிங் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் இஆர்சி ஒன்று இருக்கா அதையும் படிச்சுக்கோங்க, போயம் டூவில் இஆர்சி ஒன்று படிச்சுக்கோங்க, அண்ட் போயம் த்ரீயில் உள்ளது டோட்டலாக படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த ரெண்டு படிச்சிட்டால இந்த ரெண்டு மஸ்ட் உங்களுக்கு போயம் இஆர்சியில் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தோஹா, தோஹாவில் டூ த்ரீ ஃபோர் மூணு வந்து கேட்டாச்சு, இனி ஒன்று தான் எழுதணும். கிசி ஏக் தோஹேகா கண்டஸ்த் கண்டஸ்த் ரூப் ஜியோம் கா தியோம் லிக்கியே. ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ த்ரீ ஃபோர் கேட்டாச்சு, ரிமைனிங் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்று. அந்த ஒன்று கண்டிப்பாக படிச்சுருங்க. நீங்கள் ஒன்று அட்டன் பண்ணாலே போதும், அதனால் ஒன்றை தரோவாக மிஸ்டேக் இல்லாமல் படித்து வச்சுக்கோங்க. தென் கின்ஹீம் தீன்கா அர்த்த பிராந்திய பாஷாமே லிக்கியே. இதில் பார்த்தீங்கன்னா எட்டு கொடுத்து உங்களுக்கு மூணு தான் அட்டன் பண்ணணும், மூணு மார்க்கு. தென் சிக்ஸ்த்து கின்ஹீம் தீன்கே விலோம் சப்த லிக்கியே, இதுலேயும் எட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சாப்டர் இருக்கோ அதில் எல்லாமே படிக்கணும். ஏன்னா உங்களுக்கு சாப்டர் வைஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த ரோமன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங்ஸ், ஆப்போசிட், மேட்ச்சு, சூஸ், ஃபில்லப்பு, இதெல்லாமே ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன் த்ரீ லெசன் வரைக்கும் இதுதான் இருக்கும். அப்போ அதை ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். லாஸ்ட் த்ரீ லெசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது எல்லா ரோமனுமே நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செவன்த் ரோமன் பார்த்தீங்கன்னா கிசி சார்
வாக்கியம் கா சகி யா கலத் லிக்கியே. இதில் பார்த்தீங்கன்னா கிசான், கேத், ஜோத்தேகம் இந்த மாதிரி அஞ்சு கொடுத்துருக்காங்க. அஞ்சுலேருந்து நீங்கள் ஃபோர் மட்டும் அட்டன் பண்ணால் போதும். சரியாக தகவலான நீங்கள் எழுதணும். சகினா சகி, கலத் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் அந்த ஆன்சரை எடுத்து எழுதணும். அப்படி மார்க் மட்டும் போட்டக்கூடாது. இங்கே கொடுத்துருக்காங்க சகியா கலத் லிக்கியேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதை எடுத்து நீங்கள் எழுதணும். தென் எயித்து கின்ஹிம் சார்கே கோஷ்டக் சே சகி சப்த சூன்கர் காலி ஜகக் பரியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபில்லப்பு இங்கே வந்து உங்களுக்கு சூஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து எடுத்து நீங்கள் ஆன்சர்ஸை இங்கே எழுத வேண்டியதான் நாலு. சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ச் நிமிநிலக்கீத்து வாக்கியம் கோ ஜோடியே. இதில் உங்களுக்கு ஆன்சரை கரெக்டாக எழுதணும். இதில் மேட்ச்சுக்கு எந்த இதுவுமே இல்லை. கா கா கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்கூல்கே ஆகே என்ன இருக்குது, ஃபுல் வாரிக. அப்போ அதை எடுத்து இங்கே ஃபஸ்ட்டில் நீங்கள் எழுதணும். இங்கே ஒன்றுன்னு போட்டுக்கணும். போட்டுட்டு அந்த ஆன்சரை எடுத்து இங்கே எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கிங்கீம் சார்கி காலி ஜகக் பரியே. இப்போ இதில் வந்து ஃபோர் அட்டன் பண்ணணும். அஞ்சில் இனி ஃபோர் வந்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் நீங்கள் எழுதணும். எல்லா லெசன்லேருந்தும் சஃபில் பண்ணி கேட்பாங்க. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கின்ஹிம் சார் சப்தோம் கா பிரயோக் வாக்கியமே கீஜியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு இருக்குது. எட்டில் இனி ஃபைவ் சாரி ஃபோர் தான் அட்டன் பண்ணணும். எட்டில் இனி ஃபோர் அட்டன் பண்ணால் போதும். இப்போ இதில் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா லெசன் ஃபைவ் சிக்ஸ் செவன் மூணு லெசன் தான் கேட்பாங்க. ஜான்வர், ஹோஷியார், கத்தார், வர்தன், பர்தன், அடுத்தது விக்னா, புத்திர, கேசாத், அகிம்சா. ஓகே, இந்த மாதிரி எட்டு வந்து கேட்டாங்க. இது இதை ஒமிட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு தான். எனி டூ லெசன் தரவு பண்ணிக்கோங்க. லெசன் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் படிங்க, இல்லை சிக்ஸ் அண்ட் செவன் படிங்க, அதர்வைஸ் செவன் அண்ட் ஃபைவ் படிங்க. ஓகே, எனி டூ லெசன் தரவு பண்ணணும் சென்டென்ஸ் மேக்கிங்க்கு. நெக்ஸ்ட்டு கின்ஹிம் சார் பிரச்சனைக்கே உத்தர் ஏ கேக் வாக்கியமே லிக்கியே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெசன் ஒன் கொஸ்டின் நம்பர் ஒன்னு கேட்டாச்சு. மொத்தம் டோட்டல் நீங்கள் வந்து ஃபோர் தான் எழுத போகிறீங்க. எட்டு கொடுத்துருக்காங்க, இனி ஃபோர் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு த்ரீ லெசன், இனி த்ரீ ஆர் ஃபோர் லெசன் நீங்கள் இது படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதும். இனி ஃபோர் லெசனில் உள்ள இது இல்லை, த்ரீ லெசன் மேக்ஸிமம் த்ரீ படித்தாலுமே உங்களுக்கு நாலு கொஸ்டின் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு த்ரீ லெசன், ஓகே, ஃபஸ்ட் ஒன் டூ த்ரீ லெசன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லெசன் ஒன்று கொஸ்டின் ஒன்று கேட்டாச்சு. லெசன் ஒன் கொஸ்டின் ஃபோர், லெசன் டூ கொஸ்டின் நம்பர் ஒன்று, லெசன் டூ கொஸ்டின் நம்பர் ஃபோர், லெசன் த்ரீ கொஸ்டின் நம்பர் டூ, லெசன் த்ரீ கொஸ்டின் நம்பர் ஃபைவ், லெசன் ஃபோர் கொஸ்டின் நம்பர் ஒன், லெசன் ஃபோர் கொஸ்டின் நம்பர் ஃபைவ், இதெல்லாம் கேட்டாச்சு. நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் த்ரீ லெசன் ஒன் டூ த்ரீல இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதா படிச்சிங்கனாலே கண்டிப்பாக நீங்கள் இதில் எட்டு மார்க்கு எடுத்துடலாம். நாலு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். தென் பி கொஸ்டின் கிசி தோ பிரச்சனைக்கு உத்தர் தீன் தீன் வாக்கியமே லிக்கியே. இதில் பார்த்தீங்கன்னா லெசன் ஃபைவ் கொஸ்டின் நம்பர் ஒன்னு, லெசன் ஃபைவ் கொஸ்டின் நம்பர் த்ரீ, லெசன் சிக்ஸ் கொஸ்டின் நம்பர் ஒன்னு, லெசன் செவன் கொஸ்டின் நம்பர் த்ரீ. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு லெசன் எனி டூ லெசன் தரவு பண்ணிக்கோங்க. ஒமிட் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறது எனி டூ லெசன் ஃபைவ் ஆர் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஆர் செவன். ரெண்டு ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் செவன் படிங்க ரெண்டு லெசன், ஓகேவா? அதர்வைஸ் செவன் அண்ட் ஃபைவ் அந்த மாதிரி எனி டூ லெசனில் உள்ள ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே தரவு பண்ணிக்கோங்க பிக் கொஸ்டின்க்கு. இதுக்கு உங்களுக்கு ரெண்டு எழுதுனாலே எட்டு மார்க்கு. ஃபோர்டீன்த்து கிசி ஏக் கஹானிக்கா ஷாரான்ஷ் லிக்கியே. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபோர் செவன் கேட்டாச்சு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா டூ த்ரீ ஆர் ஃபைவ் சிக்ஸ். ஓகே, மேக்ஸிமம் டூ இருந்தாலும் ஒரு சேஃப்லி சேஃப் சைடு நம்ம படிக்கணும் அப்படின்னா டூ அண்ட் த்ரீ படித்து வச்சுக்கோங்க. அதர்வைஸ் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் படித்து வச்சுக்கோங்க, ஓகேவா? இதுதான் உங்களுடைய எஸ்ஏ. நெக்ஸ்ட்டு நம்ம ஒன்று தான் எப்பவும் கொடுப்போம். இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவுமே சேஃப் அண்ட் சைடாக நம்ம படிக்கிறது நல்லாயிருக்கும். சேஃபாக நம்ம இப்போவே டைம் இருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஃபிஃப்டீன்த் ரோமன் பண்ணுங்க. கின்ஹிங் பாஞ்ச் வாக்கியம் கா அனுபாத் பிராந்திய பாஷாமே
லிக்கிய பாஷாமே லிக்கிய. இப்போ இது இதுவும் வந்து இப்போ நீங்கள் மீனிங்ஸ் எழுதுனீங்களா, இஆர்சி மீனிங் அண்ட் டிரான்ஸ்லேட், இந்த டிரான்ஸ்லேட் 15th ரோமன் மூணுமே ஒரே லாங்குவேஜில் எழுதணும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 இருக்குது, 8ல எனி 5 அட்டன் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து நல்லா எது தெரியுதோ அதை நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இது இங்கிலீஷ் ஆர் தமிழ் ஆர் தெலுங்கு கன்னடா, உங்களோட பிராந்திய பாஷாமே லிக்கிய. தென் 16th கிங்கிம் சார் வாக்கியம் கா அனுபாத் ஹிந்தி மே கீஜியே, இதில் வந்து 4 அட்டன் பண்ணால் போதும், ஹிந்தி ரைட் பண்ணுறதுக்கு 8 மார்க் உங்களுக்கு, அதாவது டோட்டல் ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க், ஹிந்தி டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு 2 மார்க். இதுலேயும் உங்களுக்கு வந்து 8 கொடுத்துருக்கு, 8ல் எனி 4 அட்டன் பண்ணால் போதும். இதுதான் உங்களோட பிராத்மிக் சென்னை சபாவோட கொஸ்டின் பேப்பர், ஆகஸ்ட் 24ஓட கொஸ்டின் பேப்பர். நீங்கள் இதில் வந்திருக்கிறதெல்லாம் ஒமிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் இருக்கிறதுல இப்போவே நீங்கள் மார்க் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுருங்க. எல்லாத்தையுமே நீங்கள் சேஃப் அண்ட் சைடாக நிறையாவே நீங்கள் வந்து படித்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து என்னென்ன லெசனில் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ 1 மார்க் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 லெசன் தரோ பண்ணிவிடுங்க 1 மார்க்கு, அதாவது மீனிங்ஸ், ஆப்போசிட்ஸு, ஃபில் இன் த பிளாங்க்ஸு, சூஸு, மேட்ச்சு, சரியாக தவறா, இது எல்லாத்துக்குமே வந்து 1, 2, 3, 4 லெசன் வரைக்கும் நீங்கள் தரோ பண்ணி, ஏன்னா 4 கேட்குறாங்க. அப்போ மேக்ஸிமம் நீங்கள் லெசன் 1, 2, 4 வந்து தரவு பண்ணிக்கோங்க. இந்த ரோமன்ஸ்லாம் நீங்கள் வந்து எல்லா ரோமன் லெட்டருமே நீங்கள் வந்து எந்த இதுவுமே விடாமல் எந்த கொஸ்டினுமே லீவ் பண்ணாமல் நீங்கள் வந்து அட்டன் பண்ணிடலாம். அதேமாதிரி லாஸ்ட் படிக்கும்போது எனி 2 லெசன், 5, 6, 7 இருக்குல்ல, அதில் 5 ஆர் 6 படிங்க, ஆர் 6 ஆர் 7 அல்லது 7 அண்ட் 5, எனி 2 லெசன் தரவு பண்ணிக்கோங்க, சென்டென்ஸ் மேக்கிங் அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ். ஓகேவா, இதுதான் உங்களோட போர்ஷன். நம்ம சுருக்கமாகவே நான் சொல்லியிருக்கேன், இதை மட்டும் படித்தாலே போதும், நல்ல மார்க் எடுக்கலாம். தன்யவாத், ஆல் தி பெஸ்ட்.